குடும்பம் நடத்திட்டீங்க, ரெண்டாவது முறையும் நீங்க போறீங்களா? சொன்னாங்க, ஏழுமண்டா குளிச்சுக்கோங்கோ. என்ன காரணம்? இரண்டாவது முறை இன்பம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒன்பது மனைவிமாரோட நரிசல்லா செல்வங்க, ஒரு நாள் ஒன்பது மனைவிமாரோட குடும்ப நடத்தினாங்க. ஹதீஸ் தந்திக்குது, அபுதாபுதுல ஒன்பது முறை குளிச்சாங்க. ஹராம் இல்ல, குளிச்சுக்கோங்கோ. இது ஏன் இஸ்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் வலியுறுத்திருக்குது? இதெல்லாம் ஏன் காரணம்? இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. எனவே வாலிபர்களே, உங்களுக்கு மிகவும் அன்பா சொல்றேன், இஸ்லாம் மிகவும் அழகான குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் அடிமையாக மாற்றுவோம், இதைத்தான் நாங்கள் வாழப்போறோம், இப்படித்தான் வாழுவோம், இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. சரி, கடைசியான டாபிக் தான், அடுத்த ஒரு சந்து முக்கியமான டாபிக் தான். இப்ப எல்லாம் பேசி முடிஞ்சு, ஆனா லைஃப் செட் ஆவதில்லை. டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரப்போறோம். வேற வழி ஒன்று எங்களுக்கு விலங்கல்ல, சொல்யூஷன் விலங்கல்ல. எவ்வளவோ மேக்சிமம் முட்டு கொடுத்து பார்த்தோம், டொலரேட் பண்ணி பார்த்தோம், ப்ராப்ளத்துக்கு மேல ப்ராப்ளமாக இருந்து கொண்டிருக்குது. இஸ்லாம் இப்ப என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்படிப்பட்ட பிரிவினைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானா. மனைவிமாரோட வாழ்ந்துட்டு அதே மனைவியோட மௌத்தாகி கபருக்கு போக பதிவு செய்வானா? உம்மத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் நினைச்சு நினைச்சு தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பாப்ப இல்ல, கணவன் இல்ல. அன்பானவர்களே, இந்த பாவத்துக்கு சொந்தக்காரனாக வாழும். இந்த பாவம் பொல்லாத பாவம். இஸ்லாம் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகமாக்கி இருக்குது. தலாக் என்றது கூடும், ஆனா அதுக்கு சில வரையறைகள் இஸ்லாம் வச்சிருக்குது. கிறிஸ்தவ மதத்தில் நசாரா கடத்துல தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. எண்டக்கு கபிலத்து நிக்காக சொல்லுவீங்களோ அது கயாமத்து வரைக்கும் போகும். அதை உங்களுக்கு பிரிச்சேலா, அவங்க சொல்றாங்க பைபிள் என்ன இருக்குண்டா, இதை ஒட்டினா மறுவ கலட்டேலாம், இது சேர்ந்தாச்சு கிறிஸ்தவர்கள். அதாவது யூதர்களிடத்தில் சொன்னா டிவோர்ஸ் என்று எப்படி லேசிண்டா, ஒருத்தன் உள்ளத்தால் நினைச்சாலும் டிவோர்ஸ் ஆகிடுவார். ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் டிவோர்ஸ் என்ற தாகமாக இருக்குது, ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஏராளமான வரம்புகள் எல்லாம் போட்டிருக்கிறான். அதுல ஒன்று தான் நான் அன்றைக்கும் சொன்னேன், சும்மா முடிக்காதே, பார்த்து முடி. எத்தனை முறையும் பாரு, திருப்தி அடையும் வரைக்கும் பாருங்கோ, முடிக்கணும் என்ற நியத்துல பாருங்க. ஏன் சும்மா பார்க்க? சும்மா உம்மா சொன்னா, வாப்ப சொன்னா, நானே சொன்னா பாவம், அதுக்கு முடிக்க வேணும். முடிங்கோ, பார்த்து முடிங்கோ. ரெண்டாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிச்சிட்டாய், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டீங்க, ஆனா கொஞ்சம் செட் ஆகுது இல்ல. அதுல ஜைனபுக்கும் ஜெயிதுக்கும் ஒட்டா மெச்சாவல்ல, தலாக்கு நடக்க போகுது. அல்லாஹ் சொல்றான், ஜவா வாப்பா, ஒவ்வொரு நாளும் எதனாலும் உண்ட மனைவியிட வாழ்க்கையில நெகட்டிவ் சைட்டை மட்டும் பார்க்காதே, பாசிட்டிவையும் பாரு. எங்கட பழக்க வந்திருக்குது, ஒத்தருடைய அன்பு வந்துட்டா, எங்கட கூட்டாளி மாறுண்டா, அவங்க நெகட்டிவ் பார்க்கறதே இல்ல, பாசிட்டிவ் தான் பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, உங்களுக்கு கொண்டு விருப்பம் இல்லையா, வெறுப்பாக இருக்குதா, ஃபஅஸா அய் அத்தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்க வெறுக்கிறீங்க, ஃபஅஸா அய் ஜஅலல்லாஹு ஃபீஹின்ன கைரன் கஸீரா, அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான நலவுகளை வச்சிருப்பான். நீங்க கெடுதிய மட்டும் பார்க்கவான நலவையும் பாருங்கோ. ஒன்று குறைவாக இருக்கும், ஆயிரம் நலவு இருக்கும். ஒன்று மோசமாக இருக்கும், 99 நலவு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதா, உலகத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் குறை இல்லாமல் குறை எல்லாத்தையும் இருக்குது. உன் மனைவியுடைய நலவை மட்டும் பார்க்க, கெடுதிய மட்டும் பார்க்காது, நலவையும் பாரு. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அதுக்கும் அவ கட்டு, அதுவும் விளங்க இல்லையா. அல்லாஹ் சொல்றான், மூணாவது கட்டம், தலாக்குக்கு போறதுக்கு டைம் எடுக்கும். கல்யாணம் முடிச்சீங்க, மூணு நாள்ல தலாக் அல்ல, கல்யாணம் முடிச்சீங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்கோ, கேஸ் அமைதியாக்கி பாருங்கோ. அல்லாஹ் சொல்றான், ஃபைபூஹுன்ன, உங்க மனைவிக்கு நீங்க நசிஹத்து செய்யுங்க. ஏழுமா செய்ய, ஏழுமாங்க, மனைவிக்கு நசிஹத்து செய்யுங்க.
அவளை தலையத்தடாவி அவளுக்கு அன்பாக இரக்கமாக உன்ற சுவர்க்கம் இதுதானுமா உன நரகம் இதுதான், நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தது பிரிஞ்சு போறதுக்கல்ல. மனைவிக்கு நசியத்து செய், மனைவியோட பேசு, வாய பொத்தி கொண்டு என்னத்தன் புட்டு புழுங்கின மாதிரி காணும், வாய திறந்து பேசுங்கோ, டேபிள்ல போட்டு விஷயத்த பேசுங்கோ, மனைவியோட மாத்திர பாஞ்சி புட வானம், அவளுக்கு பேச இடத்த கொடுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவங்களுக்கு என்ன செய்யும், நீங்க என்ன செய்யுங்கோ, நசியத்து சொல்லி போட்டு சொல்றான். அதுவும் எடுபடுவதில்லை, செல்லி செல்லி பாத்தீங்க ஒன்று சொல்றேன், உங்களுக்கு செய்ய ஏலட்டு, உங்களுக்கு நசிஹத்து செய்ய ஏலட்டு. ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு ஆலிமாக இருக்கணும் அவசியம் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல ஒரு மஹப்பத்தான ஒரு ஆள், குடும்பத்தை கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு டீயை கொடுத்துட்டு, நல்ல ஒரு டீயை கொடுத்துட்டு கேட்டுக்கு பெண்ணுக்கு உட்கார வச்சு, என்ன மனைவி கொஞ்சம் என்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க திரைக்கு பின்னுக்கால, இவங்களை கொஞ்சம் நசிஹத்து செய்யுங்களேன். மனைவியை மட்டும் வச்சா அது அவருக்கு மட்டுமாக மாதிரி இருக்கும், பிள்ளைகள் உம்மா சகோதரிகள் எல்லாரையும் வீட்டுல இதுக்கு தமிழக ஜமாத்தால வந்து அல்லது ஊர் பள்ளியால வந்து அவங்க இவங்க தான் நசியத்து செய்யணும்ன்றதில்ல, அவங்க அவங்களோட வேலையை அழகா கண்ணியமா முறையா செய்வாங்க. உங்களோட வீட்டில் உள்ள மனைவிக்கு நசியத்து செய்ய நீங்க தான் பொறுப்பு, உங்களோட வீட்டில் உள்ள மனைவிக்கு நசியத்து செய்ய நீங்க தான் பொறுப்பு, அதுக்கு வேற ஜமாத்து பொறுப்பு இல்ல, ஊர் மகல்லா பொறுப்பு இல்ல, நீங்க பொறுப்பு. நீங்க பார்க்கணும், அடே நான் ஜும்மா பயம் கேட்கிறேன், நான் ஜும்மா ராத்திரி போறேன், நான் மூணு நாள் ஜமாத்த வந்தா ஜமாத்து பள்ளிக்கு வந்த பயம் கேட்கிறேன், எனக்கு இந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்க நசீவ் இருக்குது, இந்த மனைவி யார்கிட்ட கேட்கிறா, ஏற்பாடு செஞ்சு கொடுங்கோ, பிளாட்ஃபார்ம் அமைங்கோ. நீங்க ஒரு பத்து பேர் சேருங்க குடும்பம், பத்து வாலிபர்கள், அதுக்கு நூறு பேர் சேர வேண்டாம், பத்து பேர் சேர்ந்து இன்னைக்கு நாங்க எங்க குடும்பம் எல்லாருமா உட்கார்ந்து ஒரு ஆலிமை கொண்டு நல்லதை கேட்போமே, இன்னைக்கு ஒரு போயடே புரோகிரா தூட்டில் வைப்போமே, எங்கட பெண்களும் உட்காரட்டும் எங்க ஆண்களும் உட்காரட்டுமே. அன்பான சகோதரர்களே, வீட்டுக்குள்ள இந்த நசிஹத்து உருவாக்குவோம், நசிஹத்துடைய வார்த்தைகள் இன்னும் ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அதுக்கும் சரிவர இல்லையா, தலாக்குக்கு போகவான பெட்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சு படுங்கோ, கட்டில்ல கட்டில்ல பிரிஞ்சு படுப்போம், மனைவியோட கோவிச்சு கொண்டு ஹஜ்ஜி போறல பாப்பா, அது லேசில் இருக்கும், நான் கோவம் ஹஜ்ஜி போயிட்டு வாரம் வந்து பார்ப்போம், அல்லாஹ் சொல்றான் இதுல ட்ரீட்மெண்ட், நீங்க ஒரே கட்டில ரெண்டு பேரும் படுக்கிறீங்க, அவளின் பக்கமாக முகத்தை காட்டாம படுக்கணும், ஏழுமாங்க ஏழுமா, கால் பட்டாலே வேற சொல்லுங்க, இது குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த பொறுமனுக்கு வேணும், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் புயூத் அல்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் பலத் அல்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில நீங்க என்ன செய்யணும், படுக்கையில நீங்க மனைவியோட பிரிஞ்சு படுக்கும், மனைவிக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், என்னோட கணவன் எனக்கு பக்கத்துல படுக்கிறாரு, என்ன தொட்டு கூட பார்க்கலையே, ஹதீஸ்ல வந்திருக்குது, அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ் அதுதான், அதுக்கு பொறுமை எங்களுக்கு வேணும், அதுக்கு பொறுமை எங்களுக்கு வேணும், அவக்கு தெரியும் என்ன கூத்து போட்டாலும் ராவைக்கு சரியாகிடும். விஷயம் இது ஹதீஸ் குர்ஆன் இது, சரி அதுக்கும் அவ சரி வரலையா, ரெண்டு அடி அடிச்சு பாருங்க, மாட்டு கடித்திரம் அடிச்ச வானம் சொல்லப்பட்டிருந்த தட்டு, என்ன இப்படி பேசுவேன், சில பெண்கள் வாராங்க காவி மாட்டம் வந்து கையை காட்டுறாங்க, மாப்பிள்ள வெட்டின கை, மாப்பிள்ள கடிச்ச கை, மாப்பிள்ள சுடுதறி ஊத்தின கை, கறி எடுத்து முகத்தில் ஊத்தினா அப்படியே என்ன செய்து உடுப்ப கொண்டு காட்டுறா, இதாக்கு நேற்று சம்பவம், ஒரு நாளை கேள் முண்டா போயிட்டு பாருங்க, காதிக்கோட்டில் பெண்கள் எப்படி வராங்க, இதெல்லாம் எங்கட தாத்தவ போல ஒரு புள்ள, எங்கட தங்கச்சி மாற போற ஒரு புள்ள, உங்களோட தங்கச்சொண்டு உங்களோட மச்சன் இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், உங்களோட தங்கச்சொண்டு உங்களோட மச்சன் இப்படி செஞ்சா பிடிக்கும், மச்சனை வெட்டி வீச அப்படி சொல்லுவீங்களே, அதே மாதிரி அந்த புள்ள யாரோ ஒருத்தனுக்கு மச்சன் தங்கச்சி தானே பாப்பா, யாரோ ஒருத்தருக்கு தாத்தவானே, யாரோ ஒருத்தருடைய மகள் தானே, எவ்வளவு ஆத்திரப்படும், அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லித்தான் இவ்வளவு எல்லாம் செஞ்சு பாத்தீங்க, இவ்வளவு நடந்தது உங்களோட பெட்ரூம் உள்ளதுதான், இன்னும் உங்களோட உமக்கு வாப்பக்கு யாருக்கும் தெரியா, இதெல்லாம் நடந்தது நீங்க நசிஹத்து செஞ்சது, நீங்க அவங்களுக்கு பெட்ல பிரிஞ்சு படுத்தது, மற்ற அவக்கு இருந்து அடி அடிச்சது, இது இன்னும் பப்ளிக்கு வரல, ரோட்டுக்கல்ல ஊட்டுள்ளுக்கு வரல, பெட்ரூம் உள்ளதான் நீக்குது. அல்லாஹ் சொல்றான் அடுத்த கட்டம், இதுக்கும் சரி வரலையா, இங்கேயும் இது வரலையா, இப்ப பாக்குறீங்க தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ் பண்ணினாத்தான் நல்லம், அல்லாஹ் சொல்றான்
واللاتي وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها arbitration unit ன்னு உருவாக்குறோம். அதுல உங்களோட சைடுல ஒருத்தர் எங்க சைடுல ஒருத்தர் உங்களோட சைடுல ரெண்டு பேர் எங்க சைடுல ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு முன்னால போய் உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் கவுன்சிலிங்ன்றது. கவுன்சிலிங் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்களோட ப்ராப்ளம் இதுதான், எங்களோட ப்ராப்ளத்துக்குரிய முடிவை தாங்க. அதுவும் சரி வரல, கவுன்சிலிங் பண்ணினாங்க, மூணு மாசம் ரெண்டு செட்டிங் நடந்துச்சு, பேசினாங்க, கதைச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அதுவும் வரலையா, அதுக்கு பிறகு ஒன்றும் சரி வரமாட்டா, நீங்க தலாக்கு சொல்லுங்க. மூணு தலாக்கு இருக்குது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூணு தலாக்கு இருக்குது, அதுல முதல் தலாக்க சொல்லுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபகதுல் ஹலாலி அத்தலாக், ஹலால்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமானது தலாக்கு தான். ஹலால் ஹலால் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமானது. இத செய்யவானம் யாரும் மருவ சொன்னான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி சொல்லிருக்காங்க, மருவா நீங்க பேச்சு ஹைலுடைய காலத்துல மென்சஸ் வார காலத்துல தலாக்கு சொல்லவானம். ஏன் காரணம்டா, அந்த தலாக்கு வேறொரு நோக்கத்தில் நடந்த தலாக்காக இருக்கும். மேலும் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, மூணு தலாக்கையும் ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உண்ட சொல்லுங்கோ. அவ வித்தால் உட்கார வைங்க. ஒரு தலாக்கு சொன்னீங்க, இப்ப அவ இதாலிக்கிறா, இப்ப சட்டம் என்ன, ஒரு தலாக்கு நீங்க சொன்னீங்க, உங்களோட ஊடு தலாக்கு நடந்துச்சு, மனைவிய வெளியே போடல, நீங்க தான் வெளியே போகணும். மனைவி வீட்டுக்குள்ளிப்பா, ஊட உங்கட ஊடு, நீங்க வெளியே போனா காலையில சுபத்துலோட்டு பள்ளியில படுத்தீங்க, சுபத்துல டீ குடிச்ச போனியா கிடைக்கு, அப்பதான் விளங்குது, ஓஹோ செஞ்சு கொண்ட பெரிய மடத்தனமான வேலை, இந்த டீக்கா பங்கேந்து அங்க வரும் உடுப்பு கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பேக் உள்ளிக்கிறது உடுப்பு, லாண்டரி போலிங் கொடுப்பேன் பண்றதுக்கு, ஓஹோ செஞ்சது பெரிய மடத்தனமான வேல், அங்கண்டு அயம் பண்ணி கொலுகி வச்சிருக்கும், செருப்ப தொலைச்சோட சூவ இப்ப நீங்களே எடுத்து தொலைத்தீங்க, கை நோகுதிப்ப தான் விளங்குது, ஓ அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளனா. அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவிய அங்க வச்சிட்டு நீ பிரிஞ்சிருப்ப, மூணு மாசம் பிரிஞ்சிருந்து பாருங்க உங்களுக்கு இது கேளுமான்னு சொன்னேன். அப்ப விளங்கும், ஒபிசுட்டு போன சாப்பாடு இருக்குது, தீ வருகிறது, நல்ல சாப்பிடுறீங்க, மசாலா இல்ல நல்ல, மூணு மாசத்துக்கு இழுக்கக்குள்ளதான் விளங்கும். பவளைக்கு இந்த பிளவுஸ்ல, ராவக்கு அந்த ஃபிர்தௌஸ்ல, அடுத்த நாளைக்கு இங்க அந்த புது கடையில, இங்க ஜன்னத்துல் பக்கியில, ஆஹா யா அல்லாஹ் இப்படி ஒரு கஷ்டமா செஞ்சு கொண்ட மடத்தனம். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, எப்ப சரி நீ ரியலைஸ் பண்றியா நீ செஞ்சது மடத்தனம் என்று சொல்லி, மூணு மாசத்துக்கு முந்தி உனக்கு போய் செஞ்சு கொள்ளும். எங்களுக்கு உடுப்பல்ல மறிச்சு அயம் பண்ணி அழகா ஹேங் பண்ணி செருப்ப சூவ தொடச்சு எல்லாம் முன்னுக்கு வச்சு எந்த கஷ்டமும் இல்ல. தலாக்கு சொல்லி பாருங்க, அப்ப பொறுமதி விளங்கும். ஒரு தலாக்கு சொன்னீங்க, அதுக்கு பிறகு வாழ்றீங்க, அதுக்கு பிறகு மத்து வரல ரெண்டாவது தலாக்கு, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான் வெரி சாரி, இதுக்கு பிறகு உனக்கு சான்ஸ் இல்ல, நீ மூணாவது தலாக்கு சொன்னா உனக்கு அவள் நிரந்தரமாக ஹலாலா ஹராமான மாதிரி தான், ஆனா அதுக்கு பிறகு ஹலால் ஆகிறண்டா, அது சரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் அப்ளை ஆகிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் தலாக்க விட்டு பாதுகாப்பானா, தலாக் என்று சொல்லக்கூடிய கெடுதியை விட்டு பாதுகாப்பானா, குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை நசீபாக்குவானாக, சாந்தியான சமாதானமான குடும்ப வாழ்வை நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வகுப்பை நடத்துறதுக்கு சந்தர்ப்பம் அமைச்சு தந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த சந்தர்ப்பத்தில் நான் பல முக்கியமான சகோதரர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல ஒன்று தான், முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அவனோட தீன உங்களோட பேசக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தில் எல்லாம் நசீபாக்கினான், அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய வெற்றிக்கும் இந்த வகுப்ப காரணமாக்கி வைப்பானாக. இரண்டாவதாக, நான் இந்த இடத்துல என்னுடைய உஸ்தாதுமார்கள், என்னுடைய பெற்றோர்கள், அவர்களையும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
853 93 88.